வளமாய் விரிந்த வியாழக்காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. தேங்காய் பாலுடன் சரியான அளவு தேன் கலந்து சாப்பிட்டு வந்தால் வாய்ப்புண் குணமாகும். உங்கள் உடல் புண்ணை மட்டுமல்ல, உங்கள் வாழ்வின் புண்களை அகற்றி புன்னகையை நிரப்புவதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பம்சமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு டாக்டர் பேராசிரியர் பஞ்சநாதன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 044-4595-9565. வணக்கம் சார். வணக்கம் மேடம். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதயே வர வரத சர்வஜனமே வச்சமானாய ஸ்வாகா. உலகெங்கும் வாழும் புதுயுகம் தொலைக்காட்சி அன்பர்களே, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சந்திக்கக்கூடிய எத்தகைய பிரச்சனைகளாக இருந்தாலும் உங்கள் ஜாதக ரீதியாக பரிகாரம் பெற்று பூரண நிம்மதி பெறலாம். அதற்கு வழிகாட்டுவதற்காக வந்திருக்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். சார், நான் நிகழ்ச்சியின் துவக்கத்துல சொன்ன மாதிரி நாங்க எல்லாருமே உடல்லையும் புண்கள் மனதளவிலையும் ரணங்களோடு தவிக்கிறோம் சார். இது எல்லாத்திற்கும் அருமருந்தா. நாங்க எல்லாருமே வாழ்நாள் முழுக்க சந்தோஷமா ஆனந்தமா வெற்றி வாழ்க்கை வாழணும் சார். அதற்கு ஒரு மருந்து போன்ற விளக்கம் கொடுங்க சார். மா, ஒரு இதமான ஒரு காலை சூழ்நிலை இது. சென்னையில் அழகாக மழை பெய்து கொண்டு பூமியும் மக்களுடைய மனதும் ஈரமாக இருக்கக்கூடிய ஒரு காலை பொழுது. நீங்கள் ஒரு அருமையான கேள்வி கேட்குறீங்க. என்னுடைய குடும்பங்களில் ஒரு மகிழ்ச்சி பெருகணும், எல்லாருடைய வாழ்க்கையிலேயும் என்ன இருக்கணும்னா மகிழ்ச்சி பூத்து குலுங்கணும். அப்படி ஒரு மனதிலே மகிழ்ச்சி எப்பொழுதுமே இருக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்னா, நம்முடைய திருக்கோயில்களை எல்லாம் நம்முடைய முன்னோர்கள் இதற்காகவே வடிவமைத்தார்கள். அந்த திருக்கோயிலுடைய அந்த அலைகள் அதிர்வலைகள் அந்த இடத்திலேயே சுற்றுப்புறத்தையே தூய்மைப்படுத்தும். அதில் அந்த திருக்கோயில்களில் பார்த்தீங்கன்னா அபிஷேகம் செய்வார்கள் பாருங்க, அதில் ஒரு மிகச்சிறந்த நுட்பம் சிறப்பு உண்டு. அபிஷேகம் செய்கிற போது தெய்வத்திற்கு செய்யக்கூடிய அபிஷேகம், வெளியே வரக்கூடிய தண்ணீர் இருக்கு பாருங்க, அபிஷேக தீர்த்தம். அந்த அபிஷேக தீர்த்தம் வரக்கூடிய இடத்திற்கு பெயர் கோமுகி என்று பெயர். தெய்வத்திற்கு அபிஷேகம் செய்கிறாங்க, அந்த அபிஷேக தீர்த்தம் வரக்கூடிய இடத்திற்கு பெயர் கோமுகின்னு பெயர். அந்த தீர்த்தத்தை நம்ம என்ன பண்ணோம்னா, ஒவ்வொரு மாதமும் பூராடம் நட்சத்திரம் வரும் பாருங்க, அந்த பூராடம் நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசி பேர் தனுசு ராசிமா. அந்த தனுசு ராசி வந்து காலபுருஷ தத்துவத்தில் பாக்கிய ராசி, பாக்கியஸ்தானம் சொல்கிறோம். அந்த பாக்கியஸ்தானத்தில் பூராட நட்சத்திரத்தில் சந்திர பகவான் வருகிற நாளில் அந்த கோமுகி தீர்த்தம், கோயிலில் அபிஷேக தீர்த்தம், அந்த கோமுகி தீர்த்தத்தை வீட்டிற்கு கொண்டு வந்து நம்முடைய இல்லத்திலேயே தெளிப்பதும் நம்முடைய தலையிலேயே தெளித்துக் கொள்வதும் ஒரு நிம்மதியான ஒரு சந்தோஷமான வாழ்க்கை எல்லாருக்கும் கொண்டு வந்து கொடுக்கும். இதை வந்து பூராடம் நட்சத்திரம் வரக்கூடிய அன்னைக்கு செய்யணும். அந்த நாளில் மிகப்பெரிய விசேஷம் உண்டாகும். ஆகவே எல்லோருடைய இல்லங்களிலுமே மகிழ்ச்சி பெருகட்டும். எல்லோரும் இதை செய்து பாருங்கள், உங்கள் குடும்பங்களிலே ஆனந்தம் பெருகும். ஒரு நல்லதொரு விஷயமாக இது இருக்கட்டும். உலகெங்கிலும் மகிழ்ச்சி பூக்கள் பூக்க செய்கின்ற அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? ஹலோ, வணக்கம், திருப்பூர் மாவட்டம். சொல்லுங்கம்மா, திருப்பூர்ல இருந்து யார் பேசுறீங்க? கௌரி பேசுறேன். சொல்லுங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக. ஓகே, உங்க டேட் ஆஃப் பர்த்? 17-11-1981. ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம் என்னமா? கடக ராசி. ஓகே, பூச நட்சத்திரம். ஓகே, விருச்ச லக்னம். ஓகேமா, என்ன கேட்கணும் இன்னைக்கு உங்களுக்காக? கடன் பிரச்சனை தொடர்ந்து பேசுங்கம்மா. கடன் தொல்லை வேற ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா உங்களுக்கு? மாவாட்டி வைக்கிறாங்களா? சரிங்கம்மா, அந்த தொழில் அம்மா, வளர்ச்சி வெற்றி மீது வெற்றி வந்து உங்களை சேரும்மா, கவலையே படாதீங்க. அதற்கான வழிமுறைகள் இப்ப சார் கொடுப்பாரம்மா, கேட்கலாம். அம்மா வணக்கம்மா. வணக்கம் ஐயா. அதாவது ஒரு தொழில் செய்து உண்மையாக சம்பாதித்து வாழ்க்கையில உயரணும்னு நினைக்கிறீங்க, அந்த மனதிற்கு இறைவன் துணை நிற்பான்மா. முதல்ல அதை தெரிஞ்சுக்கோங்க. நன்றாக உழைத்து நீங்க வாழ்க்கையில உயர போறீங்கம்மா. உங்களுடைய வாழ்க்கையில ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா ரொம்ப
கரெக்டாக இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய ஜாதகமே காட்டுது. உங்களுக்கு என்ன ஒரு அமைப்புன்னு கேட்டிங்கன்னா, நீர் சம்பந்தப்பட்ட தொழில்கள் எதுவாக இருந்தாலும் எடுத்து செய்யலாம். இப்பொழுது நீங்கள் வந்து மாவாட்டி வெளியே விற்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு அப்படி தான் கேட்குது நீங்கள் சொல்கிறது. அந்த தொழில் வளர்ச்சி அடையும்மா. இந்த செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு ஒரு வளர்ச்சி இருக்கும். 2023 வருகிற போது ஒரு பெரிய வளர்ச்சியை நோக்கி நீங்கள் போவீங்க, ஒரு நல்ல வளர்ச்சி உருவாகும்மா. இப்போ நீங்கள் கேட்குறது கடன் தொல்லைகள் பற்றி நீங்கள் கேட்குறீங்க. அந்த கடன் தொல்லைகள் நீங்கணும் அப்படின்னா, இந்த ஜாதகத்தில் முதல் நீங்கள் உங்களுடைய உழைப்பை தொடங்கி விட்டீர்கள். இந்த உழைப்பினால் நீங்கள் உயரப்போகிறீர்கள், உங்களுடைய துன்பங்கள் விலகுமா, நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. உங்க பேர் சொல்லுங்க. யார் பேசுறீங்க? வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. சந்திரா. சந்திரா மேடம். சந்திராமா, எங்க இருந்து கால் பண்றீங்க? சொல்லுங்க சந்திராமா, உங்க அன்பு மகனுடைய பெயர் என்ன? 17 9 1986. மற்றும் நட்சத்திரம் என்னமா? இதற்கான தீர்வுகள் இப்ப சார் கொடுப்பாரம்மா, கேக்கலாம். வணக்கம்மா. வணக்கம் சார். அதாவது உங்க பையனுடைய ஜாதகத்துல என்ன ஒரு அமைப்பு இருக்குன்னா, ராகு கேதுவுடைய தொடர்பு மிக கடுமையா இருக்குமா. இந்த பையனுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷம் பேர் கர்ம தோஷம்னு பேர். முன்னோர்களுடைய பாபங்கள் மிக அதிகமாக தென்படக்கூடிய ஒரு ஜாதகமாக இந்த ஜாதகம் இருக்கு. அப்போ அதனால தான் இந்த பையனுக்கு மட்டும் இல்லாமல் சந்தோஷம் பேர் வைக்கிறீங்கன்னா சந்தோஷமாக ஒரு வாழ்க்கை அமையணும். பேரெல்லாம் அருமையாக செலக்ட் பண்ணி வச்சுருக்கீங்கம்மா, நல்லா இருக்குமா. அதில் என்ன ஒன்றுன்னா, இவருடைய ஜாதகத்தில் அந்த நாகக்கிரகங்களுடைய நடமாட்டம் அதிகமாக இருப்பதனால் வரக்கூடிய துன்பம் இது. அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக வியாழக்கிழமைகளிலே இவர் வந்து மகான்களை வழிபடணுமா. வியாழக்கிழமைகளிலே உங்கள் குடும்பத்தார் முடிந்தவரை விரதம் இருந்து மந்திராலய மகானை வழிபடுவது மிகச்சிறந்த வெற்றிகளை கொடுக்கும். தெய்வ வழிபாட்டினால் கிடைக்கக்கூடிய வெற்றிகளை விட மகான்களை வழிபடுகிற போது கிடைக்கிற வெற்றி மிக அதிகமாக இருக்கும்மா. இதில் மகான் வழிபாடு மிக மிக முக்கியம். நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, வியாழக்கிழமையில உங்கள் வீட்டிலே இருக்கக்கூடியவர்கள் விரதம் இருந்து அந்த மகான் ராகவேந்திரரை மாலை நேரத்திலே சென்று வழிபடுங்கள். அப்படி வழிபட்டு அவருக்கு காட்டக்கூடிய தீபாராதனையை கண்களால் கண்டு தரிசனம் செய்யுங்கள். ஒரு நல்ல பலன் கிடைக்குமா. வாழ்க்கையில் ஒரு முறை நேரம் கிடைக்கிற போது ஸ்ரீவில்லிபுத்தூர் செல்லுங்கள். அங்கே எழுந்தருளி அருள்வாளிக்கக்கூடிய ஆண்டாளை நீங்கள் தரிசனம் செய்யுங்கள். ஆண்டாளுடைய அனுக்கிரகம் இந்த குடும்பத்தை பரிபூர்ணமாக உயர்த்த போகிறதுமா. வாழ்த்துக்கள்மா. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஓகே சார், இங்க எல்லாருக்குமே வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு காலகட்டத்துல ஒரு சிக்கல் வருது சார். எதனால யாரால அப்படின்னே சொல்ல முடியாத அளவிற்கு கீழே எங்களை தள்ளுது சார். அதற்கு என்ன பண்ணலாம், ஒரு பாதுகாப்பு வளையமா சொல்லுங்களேன். அதாவது நீங்க கேட்கக்கூடிய சிக்கல் எந்த வகையான துன்பங்களாக இருந்தாலும் நிறைய பாதிக்குது. எதிர்பாராத துன்பங்கள் வந்து நம்மை ஆட்டி வைக்கிறது. அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவாகவே இந்த தெய்வ வழிபாட்டை எதுக்காக சொன்னாங்கன்னா, இடுக்கண் வருகிற போது நம்மை காக்கக்கூடியது தெய்வம். அதனால எப்பொழுதுமே நமக்கு ஒரு சிக்கல் வந்தால் தான் நான் போய் சாமியை கும்பிடுவேன்னு இல்லாமல், எப்பொழுதுமே நாம் வந்து தெய்வங்கள் வழிபடணும். குறிப்பாக காவல் தெய்வங்களை வழிபடணும். நம்மளுடைய ஒவ்வொரு ஊர்களிலுமே காவல் தெய்வங்கள் என்று இருக்கும். அந்த காவல் தெய்வத்தை தொடர்ச்சியாக வழிபட்டு கொண்டு வருவது எப்படிப்பட்ட சிக்கல்களாக இருந்தாலும் அந்த சிக்கல்களை நமக்கு போக்கி ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்குமா. சார், பொதுவா பெரியவங்க சொல்வாங்க, கல்லடி பட்டா கூட பரவாயில்லப்பா, இந்த கண்ணடி மட்டும் படவே கூடாது அப்படின்னு சொல்வாங்க சார். இந்த கந்திரிஷ்டி ஏவல் பில்லி சூன்யம், இதற்காக ஒரு பாதுகாப்பு வளையம். நாங்க ஜென்ரலா எங்க வீட்டுல வந்து உப்பு வச்சு போடுறோம், கற்பூரம் ஏத்துறோம், படிகாரம் கட்டுறோம், எலுமிச்சப்பழம் பண்றோம், எல்லாம் வச்சு பண்றோம் சார். ஆனா இதெல்லாம் பத்த மாட்டேங்குதே சார். நல்லா வெயிட்டான ஒரு பரிகாரம் எங்களுக்காக சொல்லுங்க சார். அதாவது இந்த கண் திருஷ்டி ஒரு புறம், நீங்க சொல்லக்கூடிய பில்லி சூன்யம் ஏவல் அப்படிங்கிறீங்க, அதில் வந்து நான் முதல்ல கண் திருஷ்டிக்குரிய விஷயத்தை நான் சொல்கிறேன். இந்த கண் திருஷ்டி மிக அதிகமாக குடும்பங்களிலே இருப்பதனால நம்ம ஜாதக ரீதியாக பார்ப்போம், ஜாதகத்தில் பிரச்சனை இருக்காது. உடல்நலம் சரியில்லைன்னு ஒருத்தர் வருவார், அவர் ஜாதகத்தை பார்த்தா ஜாதகத்தில் பிரச்சனை இருக்காது. குடும்பத்தில் தொடர்ச்சியான கஷ்டங்கள்னு சொல்லுவார், அதுக்குரிய கிரக அமைப்புகள் இருக்காது.
ஆனால் எதற்குனால இவங்களுக்கு இப்படி வருதுன்னு பிரசனம் பார்த்தா அது கண் திருஷ்டியை காட்டும். அப்போ கண் திருஷ்டியினால இவங்களுக்கு கடுமையான பாதிப்புகள் இப்படி வருகிறது அப்படின்னு சொன்னால் அதை தீர்ப்பதற்கு என்ன பண்ணா கருடன் கிழங்கு, அது பேர் கேட்டுக்கோங்க கருடன் கிழங்கு, அது வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், கருடன் கிழங்குன்னு கிடைக்கும். அதை வாங்கி நம்முடைய வீட்டு வாசலிலே கட்டி தொங்க விட வேண்டும். நீங்க வேற எதுவுமே செய்ய வேண்டாம், மிகப்பெரிய செலவுகள் எதுவுமே பண்ண வேண்டாமா. எளிமையான பரிகாரங்கள் மிகச்சிறந்த பலனை கொடுக்கும். அந்த கருடன் கிழங்கை வாங்கி வீட்டு வாசலில் தொங்க விட்டாலே உங்களுக்கு வரக்கூடிய கடுமையான சோதனைகள், அது குடும்பத்து சோதனைகளோ வேலையில சோதனைகளோ கண் திருஷ்டியினால் ஏற்படக்கூடிய எந்த சோதனைகளாக இருந்தாலும் அது விலகும். இந்த ஏவல் வெள்ளி சூரியம் அப்படிங்கறதெல்லாமா பெரும்பாலான்னு பாத்தீங்கன்னா பலருடைய மனதுடைய கற்பனைமா. எல்லாமே தனக்கு இது ஒரு ஏவல் இருக்கு, பில்லி சூனியம் இருக்குன்னு ஒரு சின்ன சோதனை வந்தாலும் கற்பனை பண்ணிடுறாங்க. பொதுவாக வந்து இதை எப்படி கண்டுபிடிக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா பிரசனத்தின் வாயிலாகத்தான் கண்டுபிடிக்க முடியும். அதுல பாதகாதிபதியும் அஷ்டமாதிபதியும் அந்த ஜாதகத்திலே பெறக்கூடிய தொடர்பு, அந்த லக்னத்தோடய பெறக்கூடிய தொடர்பை வைத்துக்கொண்டு இவர்களுக்கு வந்து எந்த விதமான சோதனை இருக்குன்னு பார்ப்பாங்க. பட் ரொம்ப ரேர் கேஸ்ல ஏதாவது இருக்கலாமே தவிர பெரும்பாலும் மனது மக்களுடைய மனதிலே இருக்கக்கூடிய பயம், அவருடைய அந்த அடிமனதில் இருக்கக்கூடிய பயத்தினாலே நிறைய பேர் கற்பனையாகவே சொல்லிக்கிறார்கள் தங்களுக்கு இப்படி இந்த மாதிரி ஏவல் பள்ளி சூரியம் இருக்கிறது என்று. பல பேர் மனநல கோளாறுகள் உடையவர்களும் அப்படி கற்பனை செய்து கொள்கிறார்கள். ஆகவே பெரும்பாலும் அப்படி இருக்கக்கூடியவர்கள் சரியான மருத்துவர்களை பார்ப்பதும் அதுலேயே நல்ல விஷயங்கள் இதற்கு குணம் தெரியும். உண்மையாக இருக்கக்கூடியவர்களுக்கு அவருடைய ஜாதகத்தில் பாதகாதிபதி அஷ்டமாதிபதி தொடர்பு அதை காட்டி கொடுக்கும். மனதிற்கு நம்பிக்கை ஊட்டக்கூடிய வளமான விளக்கங்கள் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம் சார், யார் பேசுறீங்க? சரவணன், கோயம்புத்தூர். சொல்லுங்க ஐயா, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? ஹலோ, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க சரவணன் சார்? எனக்காக தானே. ஓகே, உங்க டேட் ஆஃப் பர்த்? 20/7/77. 20/7/77. ஓகே, பிறந்த நேரம்? பகல் 2 மணிக்கு. ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? பூரம் நட்சத்திரம், சிம்ம ராசி. ஓகே சரவணன் சார், இன்னைக்கு என்ன கேட்கணும் உங்களுக்காக? இல்லைங்க, எனக்கு அடிக்கடி கடையை காலி பண்ண சொல்றாங்க. ஓகே, இப்ப கடை காலி பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு அதே கடையில நான் உட்காரணும், அதுக்குதாங்க. இல்ல அந்த இடமாவது நான் வாங்க முடியுமான்னு கேட்கணும். ஓகே சரவணன் சார், கவலையே படாதீங்க, அதற்கான தீர்வுகள் இப்ப சார் கொடுப்பாரு, கேட்கலாம். வணக்கம் நண்பரே. வணக்கம் சார், கடையை காலி பண்ண சொல்றாங்க சார். சரி, இந்த இடம் எனக்கு வாங்க முடியுமா சார்? அது குடுக்கற நிலைமையில இருக்காங்க. அதாவது உங்களுடைய ஜாதகத்துல என்ன ஒரு அமைப்பு கேட்டீங்கன்னா, நீங்க துலா லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. பொதுவாக ஒரு நிலைத்த இடத்துல இருப்பது உங்களுக்கு ஒரு கடினம்னு உங்களுடைய ஜாதக கிரக அமைப்புகள் காட்டுது. இதுதான் சொல்லி ஒரு இடத்துல பெர்மனண்டா இவர் இருக்க முடியாது, இவருக்கு தடைகள் இருக்கு அப்படின்னு காட்டுது. நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பக்கத்துல இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு போய் முருகனுக்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பாலபிஷேகம் பண்ணுங்க. முருகனுக்கு செவ்வாய்க்கிழமை பாலபிஷேகம் பண்ணுங்க, முருகப்பெருமானை வழிபடுங்கள், உங்கள் எண்ணம் பூர்த்தியாகும். வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, யார் பேசுறீங்க? வணக்கம், வணக்கம் மேடம். வணக்கம், யார் பேசுறீங்க? நான் ஹேமா ஒட்டி பேசுறேன். ஹேமாமா சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தான் நான் கேட்க போறேன். ஓகேமா, உங்க டேட் ஆஃப் பர்த்? 10/9/58மா. 10/9/58. ஓகேமா, பிறந்த நேரம்? 5/55. ஏஎம்மா பிஎம்மாமா? நம்மா காலையா மாலையாமா? மாலைதான் மேடம், மாலை. ஓகேமா, ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? நம்மா ராசி மற்றும் நட்சத்திரம் அம்மா? கடகம் ராசி. ஓகே, பூசம் நட்சத்திரம் தெரியலம்மா, பூசமா ஆயுதமா தெரியல. சரிங்கம்மா, பாத்துக்கலாம். இப்போ சொல்லுங்க, என்னமா கேக்கணும் இன்னைக்கு உங்களுக்காக? ஒன்னும் இல்லை மேடம், எதனா மனம் ஏதாவது ஒரு ஏக்கமா பண்ணிட்டு இருக்கிறேன். ஏதோ ஒரு பாசம் யாருனா வழியே செய்யலயே ஒரு ஏக்கத்திலே இருக்கிறேன். புரியுதுமா, இதுவும் கடந்து போகும், கவலையே படாதீங்க சார். இப்ப அதற்கான வழிமுறைகள் கொடுப்பாரு, கேட்கலாம். வணக்கம்மா. வணக்கம், வணக்கம் சாமி. அதாவது மனசு வந்து ஒரு ஏக்கத்திலே இருக்கிற, யாருனா வரலயே, பாசத்துல இருக்கிறவங்க பேச மாட்டேன்றாங்க சரியா அப்படின்ட்டு ஒரு ஏக்கத்துல இருக்கிற, வரமாட்டேன்றாங்கன்ட்டு ஏன் சஞ்சலமா இருக்குது, அது ஏன் கம்மி? அதாவது உங்களுடைய ஜாதகம்மா, நீங்க வந்து கும்ப லக்னத்துல கடக ராசியில பிறந்திருக்கீங்க, நட்சத்திரம் தெரியலன்னு சொன்னீங்க பாத்தீங்களா, உங்க நட்சத்திரம் பூசம் தாமா, நீங்க சரியாத்தான் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, ஒண்ணு தவறா தெரிஞ்சிருக்கீங்க.
சரியா தான் வச்சிருக்கீங்க. பூச நட்சத்திரம் தாம்மா. இந்த மனசுல வந்து இந்த நட்சத்திரம் வந்து சனியுடைய தொடர்புடைய நட்சத்திரம்மா. அதனால உங்களுக்கு வந்து ஒரு மன சஞ்சலம் இருந்துகிட்டு தான் இருக்கும், சரிங்களா? மனோபயம், மன சஞ்சலம், ஒரு மனசு கஷ்டம் இருக்கிறது இயற்கை. என்ன ராசின்னு பாருங்களேன், கடகராசி, சந்திரனுடைய வீடு அது. அப்போ கடகராசியை சேர்ந்தவர்கள் பொதுவாகவே பிறர் மீது அன்பையும் பாசத்தையும் அதிகமாக பொழியக்கூடியவர்கள். நிறைய பாசத்தை அடுத்தவங்கள்ட்ட காட்டுறீங்க, ஆனா அந்த பாசத்தை எதிர்பார்க்கிறீங்க. அதை வந்து பொதுவாக அந்த கடகராசிக்காரங்களுக்கு தாங்கள் செலுத்திய பாசம் திரும்ப கிடைக்கிறது இல்லம்மா. அது ஒரு விதி அமைப்பாவே நான் பாக்குறேன். ரொம்ப அன்பு செலுத்துறோம், அன்புக்காக இயங்குகிறோம், ஆனால் அந்த அன்பு திரும்ப கிடைக்கலையேன்னு வருத்தப்படுகிறோம். இது அந்த கடகராசிக்காரங்க இயல்பாக அப்படி இருக்குமா? இதற்கு என்ன செய்யலாம்? நீங்க உங்களுக்கு வந்து உறவு நிலைகள்லயே பாதிப்பு தெரியுதுமா? நெருங்கிய உறவையே நமக்கு வந்து புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு ஒரு கவலை இருக்கு. இதுக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த தட்சிணாமூர்த்தி இருக்கார் பாருங்க, தட்சிணாமூர்த்தியை நீங்கள் வழிபட்டு வர வேண்டும். வியாழக்கிழமைகளிலே நீங்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு வாருங்கள். தட்சிணாமூர்த்தியுடைய ஸ்லோகம் சொல்லி வாருங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம், மன நிம்மதி முதல்ல கிடைக்குமா? உங்களுக்கு தேவை மன நிம்மதி. அந்த மன நிம்மதி கிடைக்கும். உலகத்தில் வந்து உறவுகள் மெல்ல உங்களை நோக்கி திரும்புவதற்கு தட்சிணாமூர்த்தியுடைய மந்திரங்கள் உதவும். ஆகவே அவரை நீங்கள் வழிபட ஆரம்பியுங்கள். மிகச்சிறந்த மாற்றம், மன நிம்மதி உங்கள் வாழ்க்கையில் உண்டாக நானும் பிரார்த்தித்துக் கொள்கிறேன்மா. வணக்கம்மா. சார், பொதுவாக சொல்வாங்க, கடன்பட்ட நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படின்னு. சார், கடன் வாங்கும் போது நல்லா இருக்கு சார், ஆனால் கொடுக்கும் போது தான் பார்த்தீங்கன்னா ஒரு பூகம்பமே வெடிக்குது சார். எல்லாத்துக்குமே டூ சைட்ஸ் ஆஃப் தி காயின் சொல்ற மாதிரி இரண்டு விதமாக இதை நம்ம பார்க்கலாம். ஒன்று, கடன் வாங்கிட்டு கொடுக்க முடியாம கஷ்டப்படுறவங்க. இன்னொரு புறம், கடன் கொடுத்துட்டு அதை வாங்க முடியாம லோ லோன்னு திண்டாடுறவங்க. சார், இருவருக்கும் ஒரு தீர்வு கொடுங்க. அதாவது இது வந்து இந்த காலத்தில் உருவாகலை, நீங்க சொல்லிட்டீங்க. கடன்பட்டான் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் ஒரு தனிப்பாடல் கம்பராமாயணத்தில் இல்லை, ஆனால் ராமாயண காலத்திலேயே இப்படி ஒரு விஷயம் இருந்திருக்கு, மக்களுக்கு கடன் இருந்திருக்கு அப்படிங்கிறது போல் நீங்கள் ஒரு செய்தி இதில். சரி, அப்போ இந்த கடன் சுமைகள் அப்படின்னு இருக்கு, இதை வந்து கடன் எனக்கு வரக்கூடாது, அது வந்த கடன் தீரணும், இல்லைன்னா கொடுத்தவங்க திரும்ப கொடுக்கணும், இந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்கிறது. ஜாதகத்தில் இதை எப்படி தெரிந்து கொள்வது அப்படின்னா, நம்மளுடைய லக்னம்னு இருக்கு பாருங்கம்மா, அந்த லக்னம் தான் நம்மளுடைய வாழ்க்கையுடைய கொடுப்பினை நமக்கு எப்படி இருக்கும்னு சொல்கிறது. அந்த லக்னத்துக்கு ஆறாவது ஸ்தானம் தான் இந்த கடனை பற்றி சொல்கிறது, நமக்கு வரக்கூடிய நோய் நொடிகளை பற்றி பேசுகிறது. பொதுவாகவே இந்த ஆறாவது ஸ்தானத்து கிரகம் எந்த வீட்டோடு தொடர்புடையதாக இருக்கிறது அப்படின்னு பார்க்கிறோம். அதே மாதிரி செவ்வாய் கிரகம், இந்த கிரகம் எப்படி நம்முடைய ஜாதகத்தில் இருக்கோ அதை பொறுத்தும் கடனுடைய சுமை மிக அதிகமாக இருக்கும். அப்போ இந்த ஆறாவது ஸ்தானாதிபதி ஒரு அஷ்டமஸ்தானத்தை தொடர்பு கொள்கிறார், மிக கடுமையான சுமைகள் அவங்க இருக்கிறாங்க. அப்போ இந்த சில பேர் வந்து ஆறாவது ஸ்தானம் நாலாவது ஸ்தான தொடர்பு இருக்கு, வீடு கட்டுவதற்காக ஒரு கடன் வாங்குகிறார்கள், அது வளர்ச்சியை நோக்கின கடன். அப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்கு. வியாபாரத்திற்காக கடன் வாங்குகிறார்கள், அப்படி அது நல்ல விஷயமா இருக்கு. ஆனால் கடன் வாங்கிவிட்டு அதை அடைக்க முடியல, எப்படினாலும் கடன் தொந்தரவு இருக்கு அப்படின்னு சொன்னால், செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அதுக்கு உகந்த நாள், பரிகாரம் செய்வதற்கு உகந்த நாள் செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு என்ன செய்யணும்னா, நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போகணுமா. சிவன் கோயிலில் பைரவருக்கு தீபம் ஏற்றணும். மண் அகல் விளக்கு இருக்கு பார்த்தீங்களா, இந்த மண் அகல் விளக்கில் மிளகு கிளி மிளகை கட்டி தீபம் ஏற்றணும். நான்கு மிளகு போதுமானது. நான் சிறைய நிறைய பேர் மிளகுகளை நிறைய வச்சு கட்டிடுறாங்க, நாலு மிளகு கட்டினாலும் போதுமானது. அதை வைத்துக்கொண்டு பைரவருக்கு தீபம் ஏற்றணும், மண் அகல் விளக்கிலே தீபம் ஏற்றணும். அப்படி செய்வதனாலே கடன் சுமைகள் இருந்தாலும் விலகும். உங்களுக்கு கடன் தர வேண்டியவர்கள் மீண்டும் தராமல் இருந்தாலும் பணம் வசூலாகும். கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்வதற்கு பைரவர் வழிபாடு செவ்வாய்க்கிழமைகள் செய்வது மிகச்சிறந்த பலனை தருமா. கடன் பிரச்சனை தீர வரம் போன்ற விளக்கம் கொடுத்தீங்க சார். சரி, இந்த கடன் பிரச்சனைங்கிறது ஒரு புறம் இருந்தாலும் கூட, வியாபார விருத்தி அப்படிங்கிறது இன்னொரு புறம் இருக்கு இல்லைங்களா? என்னதான் கையில வந்து கோடீஸ்வர குடும்பமா இருந்தாலும் கையில இருக்கிறதெல்லாம் போட்டு போட்டு எல்லாமே லாஸ்ல போச்சுன்னா என்ன சார் பிரயோஜனம்? இதற்கு ஒரு தீர்வு கொடுங்களேன். அதாவது வியாபாரம், பல வியாபாரங்கள் வந்து ரொம்ப நல்லா நடத்தி இருக்கிற வியாபாரங்கள் கூட நொடிச்சு போகுது, பிரச்சனைகள் இருக்குங்கிறாங்க. எப்பவுமே வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா, அதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து முருகப்பெருமான் ராஜ அலங்கார முருகனை வழிபடணும். அந்த ராஜ அலங்கார முருகனுக்கு உங்களை அந்த உங்களுடைய வியாபார ஸ்தலத்திலே ராஜ அலங்கார முருகனுடைய படத்தை வைத்துக் கொள்ளலாம். வைத்துக்கொண்டு அவருக்கு நீங்கள் பூஜைகள் செய்து வருவது வியாபாரத்திலே படிப்படியான வளர்ச்சியை கொண்டு வந்து தரும், மிகச்சிறந்த வளர்ச்சி தரும். அதே போல அந்த உப்பு தண்ணீர், கடல் தண்ணீர் இருந்துச்சுன்னா கடல் தண்ணீரை கொண்டு வந்து வியாபார ஸ்தலங்களிலே தெளித்து கொண்டிருந்தாலும் அது என்ன ஆகுதுன்னா, மிகப்பெரிய அளவிற்கு வியாபாரத்துடைய தடைகளை விலக்குகிறது. நமக்கு ஒரு தடை விலகணும், வியாபாரத்தின் மேல இருக்கக்கூடிய திருஷ்டிகள் விலகணும், அப்படி எல்லாம் துன்பங்கள் விலகி நன்றாக இருப்பதற்கு நீங்க என்ன பண்ணா, கடல் தண்ணீரை கொண்டு வந்து அந்த வியாபார நிறுவனங்களிலே தெளிக்கணும்.
அதே போல ராஜ அலங்கார முருகன் படத்தை வைத்துக்கொண்டு அந்த முருகப்பெருமானை வழிபட்டு வருவதன் மூலமாக மிகச்சிறந்த உயர்வை வியாபாரத்திலே நீங்கள் ஈட்ட முடியும் என்பதுதான் உண்மை. எதை மறந்தாலும் பரவாயில்லை, வேலை மறவாதே அப்படின்னு அழகான விளக்கம் கொடுத்தீங்க சார். சார், டிப் ஃபார் த டேயா எங்களுக்காக ஒரு விளக்கம் கொடுங்க. அதாவது நிறைய மனச்சஞ்சலங்கள், மனசு கஷ்டங்கள் இருக்கக்கூடியவர்கள், இந்த மனசு கஷ்டம் இருக்கக்கூடாது, நாங்கள் ரொம்ப நிம்மதியாக வாழ வேண்டும் அப்படின்னு சொன்னால் வசம்புன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த வசம்பை எப்பொழுதுமே ஒரு தாழிலே மடித்து உங்கள் வீட்டுடைய வடகிழக்கு பகுதியில் வைக்கணும். ஒரு வீடு கட்ட முடியல, எனக்கு ஒரு தோஷம் இருக்கிறது, இல்லாவிட்டால் எனக்கு ஒரு வேலை கிடைப்பில் தடை இருக்கிறது, என்ன கஷ்டம் இருந்தாலும் வசம்பை ஒரு தாழிலே மடித்து உங்கள் வீட்டு வடகிழக்கு மூலையிலே வைத்து குலதெய்வத்தை வழிபட்டு கொண்டு நீங்கள் வர வர அது என்ன ஆகுதுனா, இந்த வசம்புக்கு அப்படி ஒரு சக்தி, பிள்ளை வளர்ப்பான்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி இந்த வசம்பு வந்து தெய்வத்தை வசீகரிக்கக்கூடிய சக்தி இருக்குமா. அதனால என்ன பண்ணணும்னா, நம்முடைய குலதெய்வம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த குலதெய்வத்துடைய மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஒரு 108 முறை குலதெய்வத்துடைய மந்திரத்தை சொல்லலாம், அந்த வசம்பை நீங்க உள்ளங்கையில் வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு அந்த மந்திரத்தை சொல்லி ஒரு தாழிலே மடித்து அதை உங்களுடைய வீட்டுடைய வடகிழக்கு பகுதியில் வைக்கணும். இதை வைத்துக் கொண்டு வருகிற போது உங்களுக்கு என்ன தீங்குகள் இருந்தாலும் அந்த தீங்குகள் விலகுவதை நம்ம கண்கூடாக பார்க்கிறோம். அதே போல வீட்டிலே ஆனந்தம் பெருகுகிறது, வசதி வாய்ப்புகள் நிறைய பெருகுதுமா, அந்த வசம்புக்கு அப்படி ஒரு ஆற்றல் இருப்பதனால நம்ம அதை பண்ணிட்டு இருக்கலாம். இதை போல நம்முடைய வாழ்க்கையில வந்து எதிரிகள் தொல்லை அதிகமாக இருக்கிறது, அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்யலாம், கடுமையான எதிரிகள் தொல்லை இருக்கிறது என்று சொன்னால் அன்னை வாராகியை வழிபடணும். எப்போ வழிபடணும் கேட்டீங்கன்னா, பஞ்சமி திதி அன்று வாராகியை வழிபடக்கூடியவர்களுக்கு எதிரிகள் தொல்லை இருப்பதில்லை. ஆகவே வாராகியை பஞ்சமி என்று வழிபடலாம், மேடம், நல்ல பலன் கிடைக்கும். வரம் போன்ற விளக்கங்கள் கொடுத்தீங்க சார். நாங்க எல்லாருமே ஆனந்தமான அதே சமயம் ஆரோக்கியமான வெற்றி வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துட்டீங்க, மிக்க நன்றி சார். ரொம்ப நன்றி. எங்களுடைய ஜோதிட ஆலோசனையை நேரடியாக பெற விரும்பக்கூடியவர்கள் சென்னை டி நகரிலும் நங்கநல்லூரிலும் எங்கள் அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன. முறைப்படியான முன்னனுமதி பற்றி எங்களை தொடர்பு கொள்ளலாம். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். சர்வஜன சுகினோபவந்தும். புதிய யுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.